அன்புக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சீக்கிரத்தில் சாத்தான் உங்கள் காலின் கீழே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார். இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்துகிற சாத்தான், இதுவரைக்கும் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சாத்தான், சீக்கிரத்தில் உங்கள் காலின் கீழே கத்த நசியப்பட போகிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கிற சாத்தானை ஆண்டவர் அழித்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, ரோமர் 16:20 வாஸ்து பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவா. இனி சாத்தான் இருக்க வேண்டிய இடம் உங்கள் காலின் கீழ். பிரியமானவர்களே, இத்தோ வரைக்கும் பிசாசு சாத்தான் உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம், ஆனால் இனி பிசாசால் உங்களை வேதனைப்படுத்த முடியாது. பைபிளில் நிறைய இடத்துல இனி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. யாத்ராமம் 14:13, இதுவரை கஷ்டப்படுத்தின எகிப்தினை இனி நீ காண்பது இல்லை. ஏசாயா 62:4, இதுவரை கைவிடப்பட்ட நீ இனி கைவிடப்படுவது இல்லை. ஏசாயா 29:22, இதுவரை வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட நீ இனி வெட்கப்படுவது இல்லை, இனி உன்முகம் செத்து போவது இல்லை. செப்பனியா 3:15, இனி தீங்கை காணாதிருப்பா, இனி இனி என்று வேதத்தில் நிறைய காரியம் இருக்குது. அதே போல் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை, இதுவரைக்கும் பிசாசு சாத்தான் போராட்டம் உங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கும், இனி பிசாசால் உங்களை தொட முடியாது. பிசாசை காலின் கீழே தான் கத்தர் வச்சுருப்பான். செருப்பை எந்த மனுஷனாவது எந்த மனுஷியாவது தலையில் தூக்கி வச்சுருப்பாங்களா, இல்லை தோளில் கையில் வச்சுருப்பாங்களா? செருப்பு இருக்க வேண்டிய இடம் காலின் கீழ். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பிசாசை உங்கள் காலின் கீழே கத்த நசுக்கி போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். லுக்கா 10:19, வேதம் சொல்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, அதை கையை வச்சு தடை விடுறதில்ல, மிதிக்க. நல்ல கவனிங்க, நம்ம எத்தனை மிதிப்போம், ஒரு மனுஷனை நம்ம மிதிப்பணுமா? மிதிக்க மாட்டோம். ஏன்னா மரியாதை கொடுப்போம். பிசாசுக்கு மரியாதையே கிடையாது, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற கற்று சொல்கிறது, சர்ப்பங்களை மிதிக்கணும். ஒரு பூச்சை கையால் நசுக்குவோமா காலால் நசுக்குவோமா? காலால் நசுக்குவோம். எனக்கு பிசாசு உங்கள் காலின் கீழே. ஒரு முறை ஒரு ஃபேமிலி என்ற ஜிப்பிக்கு வந்தாங்க, கண்ணில் கண்ணீர். சொன்னாங்க, ஐயா பயங்கர போராட்டையா, என்ன பண்ணணும் தெரியல, குடும்பமாக செத்துலாம் நினைக்கணும். நான் சொன்னேன், நீங்கள் வாழ வேணும், வாழ வேண்டிய குடும்பம், சாக வேண்டிய குடும்பம் அல்ல. ஜெவம்னா கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு எல்லாருக்கும் பிசாசு, எல்லாரும் அலக்களிக்கப்படுது, எல்லா பிசாசும் ஆட்டுது. கத்த ஒரே நாளில் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிசாசும் கிரைகளை அழித்து போட்டால் நஷ்டமெல்லாம் லாபமாக மாறிச்சு, சாபமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறிச்சு. கத்தவர்களை மேன்மைப்படுத்தினான், உங்களையும் மேன்மைப்படுத்துவா, உங்களை ஆசீர்வாத சபிக்கலாம். அன்பின் தகப்பன்னு, இதுவரை இவர்களை வேதனைப்படுத்தின சாத்தான் இனி இவர்கள் காலின் கீழே. இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரத்தில் சாத்தான் உங்கள் காலின் கீழே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.